இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசி சீரியலுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி, அதுவும் இவ்வளோ கடகடன் வந்து ஏன் அப்படின்னு வந்து நமக்கு ஒன்றும் புரியல. திரைக்கதையில் அவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே வந்து பாராட்டி பேசுகிற மாதிரி இருந்த கதாபாத்திரங்களுடைய எழுதப்பட்ட விதமே வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இப்படி பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரி கதை ஏன் போகுது அப்படிங்கிறத நம்ம மட்டும் இல்லாமல் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம், ஃபேஸ்புக் இன்ஸ்டா சீரியல் குரூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் கடுப்பாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவுடைய கதாபாத்திரம் தான் இப்போ முக்கியமாக. ஏன்னா முத்து மீனா தான் ஹீரோ ஹீரோயின், அவங்க மேலே எல்லாத்துக்கும் பிடிச்சி ரொம்ப சூப்பர் ஜோடி சூப்பர் ஜோடின்னு சொல்லிட்டு இருந்தா இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு முத்து வந்து விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் ஓடி போயிட்டா தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி உளறாரு அப்படின்னு கேட்டால் விளையாட்டு தான் பேசினேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்ன கேனத்தனமான பேச்சுது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஸோ இதில் இது ஒரு பக்கம் கடுப்பாருன்னா இன்னொரு பக்கம் மீனாவை கண்ட மினிக்கு பேசுகிறாங்க. ரோஹினியும் விஜயாவும் வந்து விஜயாவும் ரோஹினியும் வந்து அவங்களோட கடையை காலி பண்ண வச்சாங்க, அவங்களை வந்து அவங்க குடும்பத்தையே அசிங்கமாக பேசுகிறாங்க, இந்த ரூமுக்கு அலையிறா அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் அப்போல்லாம் கொஞ்சம் கூட வந்து ஒரு வெக்கமானம் சூடு சரணம் வராமல் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லை நான் வந்து முத்து என ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என் கணவர் அப்படிங்கிறதுக்காக நான் யாருக்கும் சமைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இவங்களுடைய கொஞ்சமாக சுயமரியாதை இருந்தால் அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பாருங்கள் என்ன ஏதோ வீட்டு வேலைக்காரர் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டுடைய ஒரு மருமக தான், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும், அதையும் சொல்லலை. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா முத்து கோவப்பட்டாராம் ஆளை காணாம் மீனாவை, மீனா எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, மீனா எங்கே போகிறாங்கன்னே தெரில அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் சத்யாலேருந்து எல்லாரும் ஓவர் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து முத்துட்ட வந்து எங்கள் அக்காவை காணாமல் அது காரணம் நீ தாண்டா, உன்ன சும்மா விடமாட்டண்டா அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்க போகிறாங்க. கடைசியில் வந்து நம்ம மனைவி எங்கேயோ காணாமல் தேடி பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாலும் கூட இல்லை ஒரு வேளை வந்து கீழே மேலே உழுதுருந்தாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தால் கூட இப்போ இதுக்கப்புறமாச்சு இன்னைக்கு எடுத்த முடிவான இந்த சமைக்க மாட்டேங்கிற முடிவுலேருந்து எல்லா முடிவையுமே வந்து ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சு இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகிறேன் நான், எனக்கு வந்து இப்போ எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்று தானே, இப்போ என்ன மட்டும் ஏன் வேலை வாங்கணும் நினைக்கிறீங்க, என்ன மட்டும் ஏன் வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க, இந்த மாதிரி நான் மற்றவங்களை என்னைக்காச்சும் நான் கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கேன்னா அப்படிலாம் நான் பண்ணலல்ல அப்படின்னு மீனாவும் கொஞ்சமாக தைரியமாக பேசணும். முத்துவும் வந்து எதுக்கு அவளை சமைக்கணும் சமைக்கணுங்கிறீங்க, அவளை சமைக்க மாட்டான் அன்றைக்கே சொல்லிட்டேன், என்ன திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருங்க, வேணா நீங்கள் சமைங்க ஒரு நாள் இவங்க ஒரு நாள் இவங்கன்னு சமைக்கட்டும், மீனா மூணு நாள் சமைப்பா மிச்ச நாலு நாள் ரெண்டு ரெண்டு நாள் மற்றவங்க சமைக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே வந்து நாங்கள் பாவம் பார்த்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். இப்படி எதுவுமே பண்ணாமல் கதையை ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ரோஹினியை மாட்ட வைக்கிற மாதிரி நம்ம வந்து கடுப்பானா மட்டும் ஒரு சீனை கொண்டு வந்து அப்புறம் திருப்பி ரோஹினி மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் அவமானம் அசிங்கம் சண்டை, இல்லை சத்யாலாம் ஓவராக பேசுவார், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முத்துவோட பூக்கடை முத்துவோட அந்த டாக்ஸிக்கு இவங்களுடைய பூ கடைக்குன்னு வரப்போகுது, இவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கறது மட்டும் தான் சீரியல் நினச்சிட்டு இருந்தாங்க, இப்படி மட்டும் தான் போகுது அப்படின்னா டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க, பார்க்குறவங்க எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க, பார்த்து பழகிட்டாங்கன்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட பார்க்க போயிடுவாங்க, ஹாட் ஸ்டாரில் பார்க்குறவங்க பார்க்க வேணாம்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பழையபடி இல்லாட்டியும் ஃபுல் ஃபார்மில் கொஞ்சமாச்சு கதாபாத்திரங்களை மாற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி முத்துவையும் மீனாவையும் கொஞ்சம் தன்மானத்தோட சுயமரியாதையோட தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்க வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிறகடிக்காசி சீரியலுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி, அதுவும்